இப்போ அடிக்கிற இந்த வெயிலை பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரிக்கு மேலே சாதாரணமாகவே எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும்? இதற்கிடையில் சூரியன்லேருந்து ஏதோ சூரிய புயல் தாக்குது அப்படின்னு நாசா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2024 இந்த சூரிய புயல் பூமியை தாக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன? இந்த சூரிய புயல் பூமியை தாக்குமா? அப்படி தாக்குனா 2024 இந்த பூமி இருக்குமா அப்படிங்கிறத பற்றி முன்னாடி இதுக்கு சர்ஃபேஸ் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இந்த சூரியன் ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி தாங்க. சாதாரணமாக ஒரு நெருப்பை பற்ற வச்சா அந்த நெருப்புக்கு எப்படி உருவம் இருக்காதோ, அதுக்கு எப்படி சர்ஃபேஸ் இருக்காதோ, அது மாதிரி தான் இந்த சூரியனும் இருக்குங்க. சூரியன் எப்படி அதிலிருந்து நெருப்பை வெளியிடுது அப்படின்னா, அது ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் எஃபெக்ட்டுங்க. 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் ஒன்னா சேர்ந்து ஹீலியம் கேஸை வெளியிடுதுங்க. அந்த ஹீலியம் கேஸோடவே குறிப்பிட்ட வெப்பத்தையும் சில புரோட்டான்ஸையும் வெளியிடுதுங்க. இது மாதிரி தான் சூரியனில் நிறைய இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்குங்க. கண்டினியூஸாக அப்படி ஆகிட்டே இருக்கனால தான் அந்த சூரியன் எரிஞ்சிட்டே இருக்குங்க. இப்படியே எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் அந்த சூரியனுக்கு தேவையான ஆற்றல் குறைஞ்சி சூரியன் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அது உடனே நடக்க போகிறது இல்லைங்க. அதுக்கு 3 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சூரிய புயல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்க அந்த சூரியன்லேருந்து வெளிப்படுற அந்த ஹீலியம் கேஸும் அந்த நெருப்பு குழம்பும் சூரியனை விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் அந்த சூரியனில் இருக்க ஈர்ப்பு விசை அதை இழுத்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் சூரியன்லேருந்து இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மில் ஃபார்ம் ஆகுங்க. நீங்கள் என்ன தான் கூகுளில் சூரியனோட ஒரிஜினல் இமேஜை சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நெருப்பு குழம்பு வேவ் ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி சூரிய புயல் எப்பவுமே சூரியன்ல இருந்து வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த சூரிய புயல்ல இருந்து பூமியை தன்னைத்தானே பாதுகாக்கிற விதமா ப்ரொடெக்ஷனை வச்சிருக்குங்க. அதுதான் பூமியோட காந்த விசைங்க. இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல நம்ம டீடைலா படிச்சிருப்போம். இந்த காந்த விசை என்ன பண்ணும் அப்படின்னா, சூரியன்ல இருந்து வர அந்த சூரிய புயலை தடுத்து டைரக்ஷனை மாத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி மாத்தி விடும் போது நம்ம பூமியில இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிகாலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அங்கதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும். அந்த இடத்துல இந்த சூரிய புயலை நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியுங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வானத்துல கலரா தோன்றுறது அப்படின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, அந்த சூரியன்லேருந்து வெளிவர்ற அந்த வாயுக்கள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ல நம்மளுக்கு பார்க்க முடியற மாதிரி இருக்குதுங்க. ஆனா இது குறிப்பிட்ட லெவலுக்கு வரையும் தான் நம்ம பூமி அதிலிருந்து காப்பாத்திக்க முடியுங்க. இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னோட டைரக்ஷனை குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல சேஞ்ச் ஆகும் போது சூரியன்ல இருந்து வர அந்த சூரிய புயல் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை மேக்ஸிமம் லெவலுக்கு கூட கொண்டு போக முடியுங்க. அந்த மாதிரி டைம்ல தான் இந்த சூரிய புயல் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த 2024 நடக்கலாம் அப்படின்னு நாசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. சரி, இந்த மாதிரி சூரிய புயல் இதுக்கு முன்னாடி தாக்கியிருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா தாக்கியிருக்குங்க. அதாவது ஹிஸ்டரியில நம்மளுக்கு தெரிஞ்ச ரெக்கார்டான வரைக்கும் 1859 இந்த சூரிய புயல் ரொம்ப மோசமா பூமியை தாக்கியிருக்குங்க. அந்த டைம்ல டெலிகிராப் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா அந்த டெலிகிராப் நெட்வொர்க்கு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. இப்ப இருக்க மாதிரி கரண்ட் எல்லாம் அப்ப அந்த கிரிட் எல்லாம் இல்லைங்க. ஆனா அப்ப இருந்த அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எல்லாமே வேலை செய்யாம போயிருக்குங்க. இதே மாதிரி ஒரு சூரிய புயல் தான் 2012 நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம இயற்கை நம்மள காப்பாத்திருச்சுதாங்க சொல்லணும். சூரியன் கரெக்டா அந்த புயலை வெளியிடும் போது பூமியும் சூரியனும் ஒரே திசையில இல்லாம கொஞ்சம் நவுந்துருச்சுங்க. பூமியை நோக்கி வராம கொஞ்சம் தள்ளி வெளியே போயிருச்சுங்க. இதனாலதான் 2012 உலகம் அழியாம நம்ம காப்பாத்திக்கிட்டங்க. ஆனா இது 2022 ஒரு ஸ்மால் சூரிய புயலா ஒண்ணு அட்டாக் ஆச்சுங்க. இதுல எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டேமேஜ் ஆச்சுங்க. அந்த சேட்டலைட் எல்லாமே செயலிலிருந்து அவருக்கு பல மில்லியன் டாலர் வந்து லாஸ் ஆச்சுங்க. ஆனா இந்த 2024
இதே மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குறிப்பிட்ட சிட்டியில் பார்த்தீங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே சாதாரணமாகவே வெப்பம் பதிவாயிட்டு இருக்குங்க. இன்னும் சூரியனோட உச்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த கத்திரி வெயில் சொல்லுவாங்கல்ல, அந்த நாளே இன்னும் வரல. ஆனால் இப்பவே பார்த்தீங்கன்னா 100, 101 சாதாரணமாக பதிவாகுதுங்க. இதுக்கு மிக முக்கியமாக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாகன போக்குவரத்தும் அதிகப்படியான மரத்தை அழிக்கிறதும் இயற்கை என்னதான் நம்மளை காப்பாற்றினாலும் நம்ம இயற்கைக்கு எதிராக தான் எல்லா டைமும் செஞ்சுட்டு இருக்குங்க. இப்போ கூட பெங்களூர்ல தண்ணி பிரச்சனை வந்திருக்கு. இந்த தண்ணி பிரச்சனை பெங்களூருக்கு மட்டும் இல்லைங்க, கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் மத்திய ரேகை பகுதியில் இருக்கு. அதாவது பூமி இப்படி சுத்துது அப்படின்னா அது சென்டர் போர்ஷன் எல்லாமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். மேலே இருக்க பகுதியும் கீழே இருக்க பகுதியும் குளிர் பிரதேசமாகவும் மத்தியில் இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு சீதோஷனமும் மாறி மாறி வரக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோங்க. ஆனால் இந்த கிளைமேட் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க. மழை பெய்கிற காலத்தில் மழை வர்றதில்ல, குளிர்காலத்தில் குளிர் அடிக்கிறது இல்லை, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது இல்லை. இப்படியே வெயில் காலத்தில் வெயில் அடித்தாலும் மேக்ஸிமம் அடிக்குது, மழை வந்தாலுமே மேக்ஸிமம் மழையாக பெஞ்சிருதுங்க. ஒரு வருஷத்தில் பெய்கிற மழை ஒரே நாளில் கூட பெஞ்சது இப்போ நம்ம சென்னையில் பார்க்குறோம். இதுக்கப்புறம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சொல்யூஷன் இருக்குங்க. நாம் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகன போக்குவரத்தை கம்மி பண்ணணும், இயற்கை சார்ந்த பொருளுக்கு நாம் போகணும், இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ரீசெண்டாக ஒருத்தங்க குளி பொறிக்கிறதுக்காக குளியை பொறிச்சு எடுத்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 90s தயாரித்த ஒரு சோப்பு காகிதம் கிடைச்சிருக்குங்க. இது இன்னமும் மக்காம இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் அது மக்காம இருக்குங்க. இதெல்லாம் அப்ப போட்டது. நாம இப்ப டெய்லியுமே பிளாஸ்டிக்லயே பிறந்து பிளாஸ்டிக்லயே வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம போடுற பிளாஸ்டிக் எல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன பாதிப்பை கொண்டு வர போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இது முக்கியமா உலகம் அழியறதுக்கு காரணமா இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. இப்படி இந்த சூரிய புயல் பூமியை தாக்குச்சுன்னா என்னென்ன ஆகும் தெரியுமா? கடந்த மாசத்துல ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்லாம் வேலை செய்யாம போச்சு. அந்த ஒரு மணி நேரத்திலேயே நம்ம பதறி போயிருக்கோம். ஆனா இந்த சூரிய புயல் மட்டும் பூமியை தாக்குச்சு அப்படின்னா ஃப்ளைட் ஓடாது, டவர் இருக்காது, எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எல்லாமே எரிஞ்சிரும், நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற ஃபோன் வேலை செய்யாது, ஃபோன் வேலை செஞ்சாலும் அதுக்கு டவர் இருக்காது, கார் ஓடாது, பூமியே இருட்டாயிரும், பசி பஞ்சம் பட்டினி அப்படிங்கிறது எல்லாமே வருங்க. இந்த சூரிய புயல் பூமியை தாக்குச்சு அப்படின்னா இது உடனே சரியா வரதுங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்திலிருந்து 10 வருஷம் வரைக்குமே அதோட எஃபெக்ட் வந்து பூமியில இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 2012 இந்த இயற்கை நம்மளை காப்பாத்தின மாதிரி இந்த 2024 இதுக்கப்புறமும் இயற்கை நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நம்புறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த இயற்கைக்கு மாறா எதுவும் செய்யாம இயற்கையோட ஒத்து போற மாதிரி வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் இதுக்கு மேல வர்ற அந்த சந்ததியாவது கொஞ்சமாவது வாழுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.